அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசனாஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இப்ப சின்ன வயசுல இருக்கவங்கல இருந்து ஒரு 15 வயசுக்கு மேலானவங்கல இருந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறைய இருந்துட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கூட முறையான ஆசன பயிற்சிகள் பண்ணிட்டு வரும்போது நம்ம அதை முறையா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, என்ன ஆசனா பண்ண போறோம், அது என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ல ஸ்ட்ரைட்டா நின்னுக்கணும். இப்ப நம்ம இதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா பண்ண போறது பாதஹஸ்தாசனாவோட ஒரு வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரெண்டு காலையும் உங்களோட ஷோல்டர் லென்த்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நின்னுக்கணும். நின்றுட்டு உங்களோட முட்டி ஸ்ட்ரைட்டா வச்சு உங்க ரெண்டு கையும் அப்படியே மெதுவா மேல கொண்டு வந்து லைட்டா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது உடம்பு மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகணும், உங்க கால் தூக்க கூடாது. அப்படியே முன்னாடி முதுக ஸ்ட்ரெயிட்டா வச்சு பெண்டாகணும். முதுகு இப்படி கூண்டு போடாம முதுக ஸ்ட்ரெயிட்டா வச்சு பெண்டாகி உங்களோட இந்த காலுக்கு ஈக்குவலா உங்க கைய வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும். வச்சு உங்களோட கால் தலை வந்து பாத்தீங்கன்னா, கை ரெண்டு கைக்கு நடுவுல போகணும். முட்டி ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்கு முடியுதோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு நார்மல் பிரீத்திங் பிரீத் அவுட் பண்ணிக்கணும். பிரீத் ஹோல்ட் பண்ண கூடாது. அப்படியே மெதுவா இது நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் லெவல் கரெக்டா உங்களோட ஹெட்டுக்கு போறதுனால உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது நீங்க இப்படி பண்ணும்போது ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி வந்து டோட்டலா நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்டா இதுல நம்ம பண்ண போற ஆசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோணாசனா. இந்த கோணாசனா பண்றதுக்கு உங்களோட ரெண்டு காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட கை ரெண்டையும் பின்பக்கமா இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கணும். இன்டர்லாக் பண்ணி முட்டி ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா உங்களோட ரெண்டு கையும் முட்டியை ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி திருப்பி ஸ்ட்ரைட்டா திருப்பி உங்க முதுக ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே வந்து ஃபார்வர்ட்ல பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகும் போது எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் உங்க கைய நல்லா மேல தூக்குங்க. மேல வந்துக்கலாம். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட். அப்படியே மேல வந்துக்கலாம். இதுல உங்களோட முட்டி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். முட்டி வந்து வணங்க கூடாது. இது நீங்க 3 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ரைட் சைடுல இருக்க ரைட் சைடு திருப்பிக்கணும். உங்க பாடியும் ரைட் சைடு ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணி சேம் அதே போல நீங்க ரைட் சைடு பெண்ட் ஆகணும். முட்டி ஸ்ட்ரைட்டா வச்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெத்தி முழங்கால தொடணும். நெத்தி முழங்கால் தொட முடியலன்னா பிரச்சனை இல்ல, உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அளவு போனீங்கன்னா. இப்போ உங்களோட ரைட் லெக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடு திருப்பி சேம் அதே போல மெதுவா மேல வந்துக்கணும். இப்படி நீங்க பண்றது பாத்தீங்கன்னா கோணாசனா ஒரு ரவுண்ட். அதை நீங்க வந்து 3 ரவுண்ட்ஸ் வரைக்குமே நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுண்டிங் கொஞ்சமா கொடுத்து பண்ணிட்டு கவுண்டிங்க கொஞ்ச நாள் போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம பண்ண போறது அடுத்து மூணாவதா பண்ண போறது புஜங்காசனா. இந்த புஜங்காசனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி படுத்து உங்களோட ரெண்டு காலையும் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தரையில வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மெதுவா உங்களோட ரெண்டு கையும் செஸ்ட் பக்கத்துல வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்க பாடிய மேல தூக்கணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் நல்லா உங்களோட கைய முக்கால் வாசி தூரம் தூக்கி பெண்ட் பண்ணி இருக்கணும். கை உடம்போட ஒட்டி வச்சு உங்க தலைய மட்டும் நல்லா பின்பக்கமா வளைக்கணும். அடிவயிறு தரையில இருக்கணும். இது நீங்க அடிவயிறு மட்டும் உங்களோட தரையில வச்சிருக்கணும். பின்னாடி போயிட்டு எவ்வளவு தூரம் உங்களால பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணா போதும். மெதுவா ரிலீஸ் ஆகி கீழே வந்துக்கலாம்.
இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ரவுண்ட் ஆஃப் புஜங்காசனா இதுவும் சேம் நீங்க அதே போல 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க இந்த புஜங்காசனா பண்ணிக்கலாம் இந்த யோகா பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பிகினர்ஸோட வார்ம் அப் பிகினர்ஸ் யோகா ரூட்டீன் போட்டுறோம் அது கூட சேர்த்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வித்தின் லிமிட்ஸ் குள்ள பண்ணும்போது தான் நம்ம பாடி நம்மளுக்கு நல்லா கோஆப்பரேட் பண்ணும் நம்ம ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால தொடர்ந்து யோகா பிராக்டிசஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம இது கூட நீங்க புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வித்தின் 3 மந்த்ஸ்லயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தவறாம கிடைச்சிட்டு இருக்கும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை எல்லாம் பாக்குறோம் அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்